அன்பான குழந்தைகளே, இப்ப நாம அடுத்தது திருக்குறள் கதைகள்ல அடுத்த கதையை கேட்கலாம். கேட்கலாமா? கதையோட தலைப்பு காலத்தே பயிர் செய். காலத்தே பயிர் செய். முன்னொரு காலத்துல மலைச்சாமி அப்படின்ற ஒரு ஏழை விவசாயி இருந்தானாம். பேர் என்னது? மலைச்சாமி. இலந்தை குட்டை அப்படின்னு ஒரு கிராமம், இலந்தை குட்டை அப்படின்ற கிராமத்துல அந்த மலைச்சாமின்றவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கென்று சொந்த நிலம் எதுவுமே ஊர்ல கிடையாது. ஆனா விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினாராம். அதனால அதே ஊர்ல வாழ்ந்து வரக்கூடிய மாத்தையன், பேர் என்னது, என்ற செல்வந்தரனுடைய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணாராம். அந்த செல்வந்தரன் என்ன பண்ணாராம், சில நிபந்தனைகளுடன் தன்னுடைய நிலத்துல விவசாயம் செய்ய அனுமதிப்பாகதாக அவர் கூறினார். யாரு? மாத்தையன் மலைச்சாமிகிட்ட தன்னுடைய நிலத்தை என்ன பண்றாரு, குத்தகைக்கு கொடுக்கிறாரு. இவரும் அந்த குத்தகைக்கான நிலத்தை வாங்கி பயிர் செய்யலாம். அதனை ஒப்புக்கொண்ட அந்த ஏழை விவசாயியான மலைச்சாமி செல்வந்தரின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினார். அந்த செல்வந்தர் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாக இருந்தார். அவன்கிட்ட அது எப்படியாவது உழைப்பை சுரண்டிக்கணும், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு பயன் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுலேயே குறிக்கோளாக இருந்தார். இருந்த போதிலும் மலைச்சாமி என்ன பண்ணாராம், மிகவும் நேர்மையாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தரிடம் அவர் ஏமாறவில்லை. யார்? மலைச்சாமி ஏமாறவில்லை. ஒரு முறை செல்வந்தர் என்ன பண்ணார், விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டாராம் செல்வந்தர். யாருக்கிட்ட? அந்த மலைச்சாமிகிட்ட என்ற ஏழை விவசாயிகிட்ட. மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்குன்னு சொன்னவொன்னே இவர் சும்மா இருப்பாரா? மலைச்சாமி புத்தி கூர்மையுடன் அந்த விவசாயி என்ன பண்ணாராம், நிலக்கடலையை போட்டிருந்தாராம். ஏற்கனவே நிலக்கடலை எங்கே இருக்கும், பூமிக்கு கீழே இருக்கும், பூமிக்கு கீழே விளையக்கூடியது. அதனால் விவசாயிக்கு லாபம் கிட்டியது. ஏமாற்றம் அடைந்த அந்த செல்வந்தரான மாத்தையன் என்ன பண்ணாராம், அடுத்த முறை விவசாய ஏமாற்றணும் நம்ம அப்படின்னு நிபந்தனையை மாற்றினார். இந்த முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்குன்னு மலைச்சாமிகிட்ட சொன்னார். ஆராய்ந்த விவசாயி, ஆஹா, இந்த செல்வந்தர் நம்மளை என்ன பண்ணார், ஒவ்வொரு முறையும் நம்மளை என்ன செய்கிறாரு, ஏமாத்தணும்னே நினைக்கிறாரு, நம்மளோட உழைப்பை அவர் சுரண்டணும்னு நினைக்கிறாருன்னொன்னே. இந்த முறை என்ன பண்ணாராம் மலைச்சாமி, நெல்லை பயிரிட்டாராம். என்ன பயிரிட்டாரா, நெல்லை பயிரிட்டார். இம்முறையும் விவசாயிக்கே லாபம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் அந்த செல்வந்தர் மாத்தையன். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எதை எப்படி எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் நாம் உலகையே வென்றுவிடலாம், நாம் உலகையே வென்றுவிடலாம் என்பதை இந்த சின்ன கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாத்தையன் என்ன பண்ணார், ஏழை விவசாயியினுடைய உழைப்பை சுரண்டுவதிலேயே குறியா இருந்தார். தனக்கு மட்டும்தான் உழைப்பு அவன் செய்யணும், நம்ம என்ன பண்ணணும், பலனை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாப்ல. ஆனால் விவசாயி என்ன பண்ணாப்ல, புத்திசாலித்தனமா எல்லாம் நம்ம வந்து முதல் முறை நிலக்கடலையை போட்டார், அடுத்த முறை நெல்லை போட்டார். அதனால லாபத்தை அவர், உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை அவர் பெற்றார். அதனால நாம் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த காலத்தில் நாம் என்னென்ன செய்யணும், பள்ளிக்கூடம் வந்தால் நாம் என்ன பண்ணணும், படிக்கணும், மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் விளையாடணும் இல்லையா, காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு பாரதியார் நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால காலத்தை அறிந்து நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு செயலையும் செய்யணும். அதை தான் திருவள்ளுவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, காலம் அறிதல் அப்படின்ற ஒரு குறளில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம், கருதி இடத்தார் செய்யின் சொல்லுங்க, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம், கருதி இடத்தார் செய்யின். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னா, செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து, செயலை ஒரு செயலை செய்யும்போது அதற்கான காலத்தை அறிந்து,
இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும். நம்மால் எதையும் முடியும் என்று காலத்தை நினைத்து அதற்கேற்றது போல நாம் செயல்பட்டா வாழ்க்கையில் நாம் எதையும் வென்று முடிய முடியும் என்பதைத்தான் இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். ஞானம் கருதினும் கைகூடும் காலம், கருதி இடத்தார் செய்யின். இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நன்றி.